என்ன பசு இது, கொஞ்சம் கூட அடங்கி நிக்கவே மாட்டேங்குது. என்ன பால் இவ்வளவு கம்மியா வருது, திங்கிறதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டானோ? இந்த முள்ள மாதிரி தான எத்தனை நாளா நடக்குதோ? நான் இப்ப இங்க வந்ததுனாலதான் இவ கையும் கடவுமா மாட்டிக்கிட்டான். அந்த பக்கம் போய் பாப்போம். இங்கேயும் இல்லையே, எங்க போச்சு? இன்னொரு பசு இங்க இருந்ததே, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பசு தானே? அதே வித்துட்டே சரசு, நீ எவ்வளவு பெரிய திருடிடி! ஐயோ, நான் திருடின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, நான் உதவி செய்யதான் வந்தேன். காலங்கத்தால பால கறந்து நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் முன்னாலே வந்து உங்களுக்காக பால கறந்து வச்சேன். செய்யற முள்ள மாதிரித்தனமெல்லாம் செஞ்சுட்டு பெரிய உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? தப்பு செய்யறவங்கள மன்னிக்கணும்னு தானே உங்க கடவுள் சொல்லிருக்காரு? என் கடவுள் அப்படி சொன்னாலும் உன் கடவுள் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என் கடவுள் உன்கிட்ட வந்து என்ன சொன்னாரு? உன்ன மாதிரி முள்ள மாதிரிங்களை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. பால திருடினதும் இல்லாம இங்க வந்து பிரசங்கம் பண்றியா? கூடி பால கூடி பாரு, நாளையில இருந்து காம்புல நெய் போட்டு கறந்தைன்னு வச்சுக்க, நிறைய பால் கிடைக்கும். அப்படியா? அம்மா, அக்கா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லு, தேவையில்லாம சண்டையில படாத. எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும், நீ போய் படி. துணி என்ன தைச்சு முடியலையா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா? நான் இன்னைக்கு நம்ம கல்யாண புரோக்கர் கந்தசாமி அண்ணனை பார்த்தேன். என்ன, ஏதாவது சம்பந்தம் கொண்டு வந்திருக்காங்களா? அவர்கிட்ட ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்குன்னு சொன்னாரு. உன்னோட ஜாதகத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு. என்னோட ஜாதகமா? நீ தானே மூத்தவ, கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் தானே? விருப்பமா? எனக்கா? எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். நாளைக்கே கந்தசாமி அண்ணன் சொல்லிட்டுமா? என்னோட கல்யாணத்துக்கு புரோக்கர்லாம் வேண்டாம், நேரம் வரட்டும், அப்ப நானே சொல்றேன். நெல்லு, ஆமா, உன் முடிவு தான் என்ன? ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது யூனிஃபார்ம் வாங்க காசு இல்லாம டைலர் கடை முன்னாடி அன்னைக்கு வேதனையோட நான் ஒரு முடிவு எடுத்தேன். டைலரிங் கத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு மிஷினை வாங்கணும், அதை வச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நான் எடுத்த அந்த முடிவு சரியா இருந்துச்சு. இப்ப எனக்கு வயசு 21. எனக்கு தெரியும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி வாழணும்னு, யார் கூட வாழணும்னு தெரியும்.